ஹலோ ஏஞ்சல் டிவியோட செல்ல குட்டீஸ், உங்க எல்லாருக்கும் ஏசப்பாவோட நாமத்தினால வாழ்த்துக்களையும் அன்பையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த தடைகளை தாண்டிவா நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ஆண்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க குட்டீஸ்? என்னது, ஏன் இப்படி சோர்வா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அடடா, இந்த குட்டி பாப்பா கன்னத்துல கை வச்சிட்டு இருக்காங்களே, என்னாச்சு இது பாப்பாவுக்கு? சரி சரி சரி, நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்கன்னு பாக்கலாம். என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்கல்ல. சரி, ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஆண்டி. ஹலோ ஆண்டின்னு சத்தம் வருது, ஆனா முகல்ல இவ்வளவு சோர்ந்து போயிருக்கீங்களே. என்னன்னே தெரியல ஆண்டி, ஒரே சோர்வா இருக்கும் ஆண்டி. நாங்களாம் அட்டடா, நம்ம ஏஞ்சல் டிவி பாத்துட்டு இருக்க குட்டீஸும் சோர்வா உட்காந்துட்டு இருக்காங்க, நீங்களும் சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு தெரியலையே, என்ன ரெனிட்டா? ஏ இருக்கு ஆண்டி, பிரேயரே பண்ண முடியல ஆண்டி. ஓ, ரொம்ப சோர்வா இருக்கு, பிரேயர் பண்ண முடியலையா? ஆமா ஆண்டி. ஜூரிட்டா மோ ரொம்ப டல்லா இருக்கே, என்னாச்சுது? எனக்கும் ரொம்ப சோர்வா இருக்கு ஆண்டி. ஏய், நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல வேணும்னு எல்லாரும் பிளான் பண்ணி சொல்றீங்களா? நிஜமாவே ஆண்டி. ஆனா ஆண்டி நல்லா இருக்கனே, எனக்கு நல்லா உற்சாகமா இருக்குதே உங்களை பார்த்த உடனே. மோகன், உனக்கு என்னாச்சுது? தெரியல ஆண்டி. உனக்கு சோகமா? சோர்வா? ரொம்ப டயர்டா. ஏன், நிறைய படிச்சீங்களோ எல்லாரும்? இல்ல ஆண்டி, படிக்கவும் இல்ல. அப்ப நிறைய ஜோம் பண்ணீங்களோ? இல்ல, அதுவும் இல்ல. இங்கேயாவது ஊழியத்துக்கு போயிட்டு வந்தீங்களோ? அப்ப நிறைய சாப்பிட்டுட்டீங்களோ? ஐசக பார்த்தா நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதுவும் இல்லையா? அப்ப என்னாச்சுது பிள்ளைங்களுக்கு, ஏன் சோர்வா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எதுவுமே புரியலையா? ஆஹா, உங்களை பார்த்தா எனக்கும் சோர்வா இருக்கே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எலியாவோட குரூப் ஆயிருவோம் போலவே. தீர்க்கதரிசிதான், பெரிய தீர்க்கதரிசிதான். ஆனா எலியா கூட உங்களை மாதிரி சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாரு தெரியுமா? தெரியாது, சுத்தமா தெரியாத. அப்ப கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியா? பிரீத்தி கூட தெரியாதா? ஆஹா, எலியா உங்களை மாதிரிதான் போட்டு நல்ல வீரமான ஒரு தீர்க்க தரிசி. நீங்க ரொம்ப வீராங்கனைகளாச்சுல, நீங்கெல்லாம் வீரர்களாச்சுல, வாரியர்ஸ் தானே? ஆனா இன்னைக்குதான் அப்படி சோர்வா இருக்கீங்க. உங்களை மாதிரிதான் நம்ம எலியா தீர்க்க தரிசியும் ரொம்ப போல்டான ஒரு தீர்க்க தரிசி. யாருக்கும் பயப்படாதவர், யாரையும் பார்த்து அஞ்சா நெஞ்சம் படைத்தவர். ஆனா ஒரு காலகட்டத்துல சோர்ந்து போய் உங்களை மாதிரி நீங்களாவது உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அவர் போய் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? ஒரு சூரிய செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டாரு. ஆமா, யாருக்கு ஆண்டி அப்படி பயந்தா ஒரு சோர்வா போயிட்டாரு? அந்த கதையை கேட்டீங்கன்னா நீங்க ஐயோயோ ரொம்ப சோர்ந்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. பரவாயில்ல ஆண்டி. சரி சரி ஆண்டி, சரி அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையும் பேசிடலாமா? சரிங்க ஆண்டி. என்ன குட்டீஸ், நீங்களும் அப்படி சோர்ந்து போய் இருக்கீங்களா? அந்த எலியா யாருன்னு தெரியலையா? எலியாவை பத்தி இப்ப நம்ம பேச போறோம், சரியா? ஏன் எலியா சோர்ந்து போய் உட்கார்ந்தாரு, அதுக்கப்புறம் அவரோட ஸ்பீடை எப்படி கூட்டிக்கிட்டாரு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பாக்கலாமா? கண்டிப்பா நீங்களும் ஸ்பீடா ஆயிருவீங்க. ஓகே, சரி. இந்த எலியா தீர்க்க தரிசி ஏசப்பாவோட உண்மையான தீர்க்க தரிசி, சரியா? இவரோட காலத்துல அங்க ராஜாவா இருந்தது ஆகாப் அப்படின்ற ராஜா. இந்த ஆகாப் ராஜா வந்து ரொம்ப கெட்ட மனுஷன், ஆண்டவருக்கு பிரியமான. அப்பப்ப ராஜாவை கீ குடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க பேர் தெரியாதா? எசபேல். அவங்க பேரு எசபேல். இந்த ராணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ராஜாவை அப்பப்ப கீ குடுத்துட்டே இருப்பாங்க. கீ குடுக்கற பொம்மை மாதிரி. பொம்மை அமைதியே ஒரு இடத்துல நிக்கும். நம்ம இப்படி கீ குடுத்து விட்டோம்னா பொம்மை ஸ்பீடா போகும் பாரு, அப்புறம் டப்புன்னு நின்றோம், திருப்பி கீ குடுக்கணும். அந்த மாதிரி டைப் இந்த ராஜா. இந்த ராஜாவுக்கு ராணி தான் என்ன பண்ணுவாங்க, அப்பப்ப கீ குடுப்பாங்க. இது ஏசப்பாவுக்கு பிடிக்கல, ஆண்டவருக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த ராஜா வந்து இந்த ராணியுடைய ஆலோசனையை கேட்டு கேட்டு அந்த தேசத்துல விக்கிரக ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் தான் நிறைய பெருகிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப ஆண்டி கண்டிப்பா கடவுளுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கும். கண்டிப்பா, அவர் எப்பவுமே வந்து பாவத்தை பார்த்து கோபப்படுற தேவனாச்சுல. பாவிகள் மேல
கோபப்பட மாட்டாரு, நேசிப்பாரு. ஆனா பாவத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? வெறுப்பாரு. சோ இந்த இஸ்ரேல் தேசத்துல வந்து பாவம் அதிகம் ஆனதுனால ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. உன்னை கோவம் வந்தோடனே இந்த எலியா தீர்க்க தரிசியா ஆண்டவர் கூப்பிட்டாரு, எலியா எலியா இங்க வா, நீ போய் ஆகாப்ட சொல்லணும், இந்த மாதிரி நீ இந்த மாதிரி தப்பு பண்றதுனால திருப்பி நான் சொல்ற வரைக்கும் உன்னுடைய தேசத்துல மழையே பெய்யாது, ஈவன் பனி கூட விழாது உன் தேசத்துல, அப்படின்னு நீ போய் சொல்லுன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு பெரிய பஞ்சமே வந்திருக்கும். கண்டிப்பா மழை இல்லாட்டினா எப்படி விளைச்சல் இருக்கும்? மழை இல்லாட்டினா நம்ம போய் அரிசி கடையில போய் வாங்க முடியுமா? தோட்டத்துல விளைஞ்சா தானே கடைக்கு சேல்ஸுக்கு வரும். கண்டிப்பா இருக்காது. ஆமா, பசியிலேயே செத்து போயிருவாங்க. நம்மளா எத்தனை நாள் பசி தாக்கு பிடிக்க முடியும்? சோ ஒண்ணு, இந்த எலியா தீர்க்க தரிசிதான் ரொம்ப போல்டான ஆளாச்சே. ஏசப்பாவோட தீர்க்க தரிசியில வேகமா போனாரு, போய் சொன்னாரு, ஆகாப்பே இந்த மாதிரி கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய தேசத்துல மழையே பெய்யாது, திரும்ப அவர் சொல்லு வரைக்கும் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்துட்டாரு. வந்த உடனே அவங்களுக்கு பயங்கர கோபம். யார் மேல? எலியா மேல. எலியா தீர்க்க தரிசி மேல பயங்கர கோபம். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது, இவர் சொன்னாதான் மழை பெய்யாதே. அங்க மழையே பெய்யல, தேசத்துல மக்கள் பஞ்சத்துல அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எலியா தீர்க்க தரிசிக்கு மட்டும் நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு? காகம் கொண்டு சாப்பாடு கொடுத்துச்சான். இந்த எலியா தீர்க்க தரிசி கேரி தாற்றண்டையில போய் உட்காந்துகிட்டாரு. உட்காந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு அவருக்கு? காகத்துட்ட வாயில வந்து அப்பமோ கொடுத்து ஆண்டவரை அனுப்புனாரு. இவங்க வாங்கி இறைச்சி கொடுத்து அனுப்புனாராம், கறி கொடுத்து அனுப்புனாராம். இவர் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த நதியில இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு பஞ்ச காலத்தை சமாளிச்சிட்டாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ போய் ஆகாப் ராஜாவுக்கு உன்னை காட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப எலியா போறாரு ஆகாப்ட்ட போனோம்னு ஆகாப்புக்கு கோவமா வராதா? எலியாவை பார்த்தோன்னா எலியா சொல்லிதானே பஞ்சம் வந்துச்சு தேசத்துல. எலியாவை பார்த்த உடனே ஆகாப் ராஜாவுக்கு பயங்கர கோபம். நீ தானே இஸ்ரவேல கலங்க பண்ணிக்கிட்டு இருக்க, கலங்க பண்ற, கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஆகாப் ராஜா கத்துறாரு கோவத்துல. உன்னே எலியாவுக்கு அதோட கோபம் வந்துருச்சு. நானா இஸ்ரவேல கலங்க பண்றேன்? நீதான், நீனும் உன் குடும்பம் தான் என்ன பண்றீங்க இஸ்ரவேல வந்து இந்த மாதிரி கலங்க பண்றீங்க, கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு எலியாவுக்கு கோவம் வந்து அவர் கத்துறாரு. உடனே ரெண்டு பேருக்கும் போட்டா போட்டி கோவம் வந்தோடனே எலியா சொன்னாரு, இப்ப பாரு, என்னுடைய தேவன் தான் உண்மையான தேவன் அப்படிங்கறத நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். எல்லா பாகால் தீர்க்க தரிசி கள்ள தீர்க்க தரிசி எல்லாம் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே எல்லா தீர்க்க தரிசி அந்த தேசத்துல இருப்பாங்க பாரு, காசு வாங்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க பாரு. ராணிக்கு ஏத்த மாதிரி, ராஜாவுக்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு, ராஜா நீர் வாழ்க, நீங்க நல்லா இருப்பீங்க, பஞ்சமே வராது, மக்கள் நல்லா இருப்பாங்க, இப்படி ஜாலரா போடுற தீர்க்க தரிசிகளின் கூட்டம் இருப்பாங்கல்ல சாத்தானுடைய தீர்க்க தரிசிகள், இவங்க எல்லாரும் 89 பேர் வந்து நின்னுட்டாங்க. இந்த சைடு பார்த்தா எலியா மட்டும் நிக்கிறாரு. எலியா வந்து சொல்றாரு, இப்ப பாருங்க, நீக்கும் முதல்ல உங்க கடவுளுக்கு பழி செலுத்துங்க, உங்க கடவுள் உத்தரவு கொடுக்கறாரான்னு பாப்போம், ரெண்டாவது நான் பழி செலுத்துறேன், என் கடவுள் உத்தரவு கொடுக்கறாரான்னு பாப்போம் அப்படின்னு சவால் விடுறாரு. சவால் விட்டா அந்த தீர்க்க தரிசிகள் எல்லாரும் 89 அவங்கெல்லாம் காலை இதெல்லாம் எடுத்துட்டு வந்து தன்னோட பிசாசுக்கு சாத்தானுக்கு வந்து விக்கிரகத்துக்கு வந்து பழி செலுத்துறாங்க. பகாலே பகாலே பதில் கொடு பதில் கொடுன்னு சத்தம் போடுறாங்க. ஒரு பதிலும் வந்த பாடு இல்ல. காலையில தொடங்கி சாயந்தரம் ஆயிருச்சு. உடனே எலியா தீர்க்க தரிசி அதுக்கடுத்து தேவனுக்கு பழி செலுத்துறாரு. அவரு பழி செலுத்தின இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சூப்பர் தீர்க்க தரிசி. அவரு என்ன பண்ணாரு தெரியுமா? ஆல்டர் எல்லாம் சரி பண்ணி, உடஞ்சு போன ஆல்டர் எடுத்து சரி பண்ணி, அதுல தண்ணி எல்லாம் ஊத்தி, விறகு மேல தண்ணிய ஊத்தி, அப்புறம் ஆட்டுக்குட்டி எடுத்து வந்து, கன்றுக்குட்டி எடுத்து வந்து சந்து சந்தா குட்டிக்குட்டியா வெட்டி அந்த நனைச்ச கட்டையில வச்சு இப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு, கர்த்தர் நீர் தெய்வமானால் எனக்கு உத்தரவு கொடும், அக்னினாலே உத்தரவு கொடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிரேயர் பண்றாரு. வானத்துல இருந்து அக்னி இறங்கி வந்து அந்த தண்ணியில நனைஞ்ச கட்டை அந்த கன்றுக்குட்டி எல்லாத்தையும் அப்படியே சுட்டெறிந்து போட்டுருச்சான். இத பார்த்த உடனே எல்லாருக்கும் அப்படியே பயம் வந்துருச்சு. ஓ, எலியாவுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? எலியாவின் தேவனே உண்மையான தேவன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
கத்த ஆரம்பிச்ச உடனே இந்த பாகால் தீர்க்க தரிசி எல்லாம் 89 பேர் இருந்தாங்கல்ல, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணார் தெரியுமா எலியா தீர்க்க தரிசி, ஆளு அத்தனை பேரை ஒரு பள்ளத்தாக்கு கூட்டிட்டு போய் 89 பேரை என்ன பண்ணாரு, வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டி கொண்டுட்டாரு. ஆண்டவருக்காக அவ்வளவு வைராக்கியமா என்ன பண்ணாராம், அத்தனை கள்ள தீர்க்க தரிசியும் வெட்டி கொண்டுட்டாராம். கொண்டுட்டான் அந்த இசபெல் ராணி சும்மா விடுவாங்களா, முடிச்சிட்டாரு வைராக்கியத்துல. அந்த மாதிரி இயேசப்பாவோட தீர்க்க தரிசியில பார்த்தாலே பிடிக்காது, அது ஒரு பிசாசு, சரியான பிசாசு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எப்படியாவது எலியாவை கண்டுபிடிச்சு அவனை என்ன பண்ணிரணும், கொன்னுடணும் அப்படின்னு ஆள் அனுப்பிச்சிட்டாங்க ராணி. உடனே இப்ப எலியா தீர்க்க தரிசி என்ன பண்றாரு, பயந்து உயிருக்கு பயந்து வீரத்துல கொன்னுட்டாரு. இப்ப என்னது, சாதாரண ஒரு ராணிக்கு பயந்து என்ன பண்றாரு, ஓடுறாரு காட்டுக்குள்ள ஓடி ஒரு சூர செடிக்கு கீழே போய் பத்திரமா படுத்துக்கிட்டாரு. படுத்ததும் பத்தாம உங்களை மாதிரி ஒண்ணுமே செய்ய பிடிக்கல ஆண்டி அப்படின்னு சோர்ந்து போய் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இப்ப எலியா தீர்க்க தரிசி ஆண்டவர்கிட்ட டயலாக் விடுறாரு. ஆண்டவரு என் உயிரை எடுத்துக்கங்க ஆண்டவரு, நான் ஒண்ணும் நல்லவன் கிடையாது, இந்த இசபெல் ராணி என்ன கொல்றதுக்கு துரத்திக்கிட்டே வர்றா. ஆண்டி அவ்வளவு வீரமா இருந்தாரு, அவ்வளவு உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்ற அளவுக்கு இந்த எலியா தீர்க்க தரிசி சோர்ந்து போயிட்டாரு. சோர்ந்து போய் நல்லா குன்னிக்கிட்டு படுத்துட்டாரு. இப்படி நல்லா கை கால் எல்லாம் குன்னிக்கிட்டு படுத்துக்கிட்டு, ஆண்டவரே இனிமே நான் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறேன், என் உயிரை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, இனிமே எனக்கு வாழ பிடிக்கல, இந்த அம்மா என்னை தேடி கொள்றதுக்கு தேடிட்டு இருக்கு, எப்ப வந்து உயிரை எடுக்க போறானுங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போய் படுத்து தூங்கிட்டாரு. உங்களை மாதிரி சோர்ந்து போய் நம்ம ஐசக் மாதிரி அப்படி சோர்ந்து போய் காவலையா அப்படியே தூங்கிட்டாரு. நம்மள அப்படிதானே சோர்ந்து போயிட்டு அப்படியே தூங்கிடுவோம், தூக்குற மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி தூங்கிட்டாரு. திடீர்னு பார்த்தா என்ன நடந்துச்சு தெரியுமா, இவ்வளவு வைராக்கியமா இருந்த தீர்க்க தரிசி இயேசப்பா கைவிடுவாரா, கண்டிப்பா விட மாட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா, வானத்துல இருந்து ஒரு தேவ தூதனை அனுப்புனாரு. அந்த தேவ தூதன் வந்து இல்லையா இல்லையா இந்திரி இந்திரி அப்படின்னு தட்டி எழுப்புனாரு. உடனே இவரு அப்படியே தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு ஆன்னு கொட்டாய விட்டு பாக்குறாரு. பார்த்தா நல்ல நெருப்புல சுட்ட அடை இருக்கு இல்லையா, அடை ரொட்டி சப்பாத்தி, நெருப்புல சுட்ட சப்பாத்தியும் பக்கத்துல தண்ணியும் இருக்கு. உடனே எலியாவுக்கு சந்தோஷம், அதை பார்த்த உடனே நல்லா எந்திரிச்சு உட்காந்து அடைய பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு தண்ணிய குடிச்சிட்டு கரியும் இருக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டபக்குன்னு திரும்பி படுத்துக்கிட்டாரு சோர்ந்து போய். நீங்களும் அப்படி செய்வீங்களா, சில நேரம் மம்மி டாடி எந்திரிச்சு பாப்பா எந்திரிச்சு ஜோம் பண்ணு ஜோம் பண்ணுன்னு சொன்னா எந்திரிச்சு உட்காந்து பாலை குடிச்சிட்டு பக்கத்துல இருக்க பாலை எடுத்து குடிச்சிட்டு டபக்குன்னு பெட்ஷீட் எடுத்து மூடிட்டு தூங்கிறது, ஜோம் பண்றது கிடையாது. சில மம்மி சொல்லுவாங்க பாப்பா பக்கத்துல டீ வச்சிருக்கேன் எந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு பைபிள் வாசி ஜோம் பண்ணு அப்படின்ட்டு மம்மி போயிருவாங்க கிச்சனுக்கு. ஆனா குட்டீஸ் என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு டீயை மடமடமடன்னு எடுத்து குடிச்சிட்டு திருப்பி பெட்ஷீட்டுக்குள்ள போய் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி எலியா தீர்க்க தரிசியும் அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு, திருப்பி படுத்துக்கிட்டாரு. திருப்பி ஏஞ்சல் வந்து தட்டி தட்டி எழுப்புனாங்க, எலியா எந்திரி எந்திரி நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, திருப்பி எந்திரி அப்படின்னு தட்டி எழுப்புனாங்க. திருப்பி எந்திரிச்சு பாக்குறாரு, திருப்பியும் அக்னியில சுட்ட நல்ல அந்த தீ கங்குல சுட்ட அடையும் தண்ணியும் பக்கத்துல கண்டிப்பா அது கூட கரியும் இருந்திருக்கும், கரியும் இருந்திருக்கும், இது ரெண்டுதான் இருந்துச்சுன்னு பைபிள்ல போட்டிருக்கு சரியா. சோ இதை எடுத்து திருப்பி சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அந்த ஏஞ்சல் சொன்ன மாதிரியே 40 நாள் நான் ஸ்டாப்பா என்ன பண்ணாரா, நடந்தே போனாராம். அந்த அடையவும் தண்ணியும் குடிச்சிட்டு சாப்பிட்டு தண்ணிய குடிச்சிட்டு எலியா தீர்க்க தரிசி திருப்பி அவருக்குள்ள என்ன வந்துருச்சு, ஒரு வைராக்கியம் ஒரு பலன் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரா, ஓரே பர்வதம், ஓரேப்னா தேவனுடைய பர்வதம்னு அர்த்தம், ஓரே அப்படின்னா தேவனுடைய பர்வதம் அப்படின்னு அர்த்தம். அங்க ஆடு மேய்க்கும் போதுதான் யாரு வந்து சந்திச்சது, அவரை தேவன் வந்து சந்திச்சாரு. அப்ப தேவனை சந்திக்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு இந்த 40 நாள் வேற எதுவும் சாப்பிடல, இந்த அடைய சாப்பிட்டுட்டு தண்ணிய குடிச்சிட்டு என்ன பண்ணாரு எலியா தீர்க்க தரிசி, நடந்தே ஸ்பீடா நடந்து போயிட்டாராம்.
தீர்க்கதரிசிக்கு சோர்ந்து போய் இருந்த தீர்க்கதரிசிக்கு எப்படி இவ்வளவு பலன் கிடைச்சது? ஆண்டவராலதான் அது கிடைச்சிருக்கும். ஆண்டவர் அனுப்புன பாரு, அவரு இந்த உலகத்துல உள்ள சாப்பாட்டை அவர் சாப்பிடல, தேவ தூதன் கொண்டு வந்து கொடுத்த சாப்பாடு இல்ல அது. தேவ தூதன் தானே கையில கொண்டு வந்து கொடுத்தாரு. தண்ணியும் தணல்ல சுட்ட அடையும் ரொட்டியும் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட்ட உடனே அவருக்குள்ள அவ்வளவு எனர்ஜி கிடைச்சிருக்கு. அப்ப இப்ப நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களே, அப்ப நீங்க என்ன சாப்பிட்டா எனர்ஜி ஆகுவீங்க? ஹார்லிக்ஸ் வேற என்ன வேணும்? ஏசப்பா குடுக்கிற பலன் இருந்தா தான் இந்த சோர்வுல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும், மீள முடியும். தீர்க்க தரிசிகளுக்கு சோர்வு வரவே கூடாது, வந்தாலும் உடனே என்ன செஞ்சிடணும், நம்ம அதை ரெனியூ பண்ணிக்கணும், நம்ம ஸ்ட்ரென்த் வாங்கிக்கிறணும் ஏசப்பா கிட்ட இருந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா? புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்களா? சட்டை அடிச்சுட்டா கழுகு என்ன செஞ்சிடும், சர்ன்னு மேல போயிரும். அப்ப அந்த மாதிரி நீங்களும் மாறணும். நீங்க எல்லாம் கடைசி கால தீர்க்க தரிசன சந்ததி. இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்தா எப்படி ஓடுறது நம்ம ஓட்டத்துல? இந்த சோர்வை எப்படி மேற்கொள்றது? இதெல்லாம் யோசிக்கணும்ல. சரி, இப்ப நம்ம பார்த்த எலியா தீர்க்கதரிசியோட கதையில அந்த ஏஞ்சல் வந்து பிரெட்டும் ரொட்டியும் அடையும் தண்ணியும் கொடுத்தாங்கல்ல, அது இந்த அடை வந்து எதை குறிக்கும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கும். அந்த அடை என்னது? ஏசப்பா சொன்னாரா, நானே ஜீவ அப்பம். அப்ப ஏசு கிறிஸ்து தானே வசனம். அப்ப வசனமும் ஏசு கிறிஸ்து ஒண்ணு தானே. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை வந்து நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும். எப்படி சாப்பிடுறது? பைபிள கிழிச்சு கட் மாட மாட்டேன்னு சாப்பிடலாமா? ஆமா, அப்படி இல்ல ரினிட்டா, எப்படி சாப்பிடணும்? வாசிக்கணும். அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், வாசிச்சு வாசித்து தியானித்து தியானித்து நம்ம ஆவிக்கு அது ஆகாரமா மாறணும். மாறினா நம்ம ஆவியில என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன குடிச்சாரு எலியா? தண்ணீர் குடிச்சாரு. தண்ணி எதுக்கு அடையாளம் தெரியுமா? ஆவியானவருக்கு அடையாளம். தண்ணீர் எதுக்கு அடையாளம்? ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர், பரிசுத்த. ஆதியாகமத்துல வந்துட்டு தண்ணீர்கள் மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்புறம் மாம்சமான யாவரு மேல என் ஆவியை ஊற்றுவேன். எதை ஊற்றுவாங்க? தண்ணியை தானே இப்படி ஊற்றுறதுன்னா தண்ணியை தானே இப்படி ஊத்துவோம். அப்ப தண்ணிக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஆவி ஒரு தண்ணியை போல ஊற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த தீர்க்க தரிசன ஆவினால நம்ம என்ன செய்யணும், நம்ம தாகத்தை தீர்த்துக்கிறோம். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, தண்ணி கூட குடிக்காம. அப்ப இந்த கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தை என்ன பண்ணணும், நம்ம வாங்கிக்கிறணும், குடிக்கணும், கேட்கணும் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என்னுடைய ஆத்மா ரொம்ப தாகமா இருக்கு ஏசப்பா, உங்க தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்க ஏசப்பா, நான் இன்னும் திருப்தி ஆகணும், என் பாத்திரம் நல்லா நிரம்பி வழியணும். தாவீது ராஜா சொல்லுவார்ல, என் தலையை என்னைனா அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப நான் இந்த அபிஷேகத்தினால நிரம்பி வழியணும் ஏசப்பா அப்படின்னு நீங்க செபிக்கணும். அப்ப ஏசப்பா ஆவினால என்ன பண்ணுவாரு, உங்க மேல ஊற்றி உங்களை நிரப்புவார். இப்ப வசனத்தை வாசிச்சிட்டீங்க, பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டீங்க, இப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன பண்ணிருவீங்க உங்க ஓட்டத்துல நம்ம என்ன செய்ய முடியும், ஓட முடியும். எப்படி எலியா தீர்க்க தரிசி 40 நாள் நான் ஸ்டாப்பா நடந்து போனாரோ அதே மாதிரி நீங்க ஏசப்பாவுக்காக வேலை செய்ய முடியும், ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்ய முடியும், ஏசப்பாவுக்காக யுத்தம் பண்ண முடியும். சாத்தான் கூட, சாத்தான் கூட யுத்தம் பண்ணணும்ல, அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்ல. நம்ம இப்படி சோர்ந்து போய் எலியா மாதிரி சோர்ந்து போய் இருக்கும்போது கூட்டிட்டு போய் யுத்தம் பண்ண வச்சா யாரு தோத்து போவா? எலியா தோத்து போவாங்களா இல்ல யாரு தோத்து போவா? எலியா தான் தோத்து போவாரு. அவரே பலன் இல்லாம தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் போய் நீ யுத்தம் பண்ணணும்னு சொன்னா தோத்து போயிருவாரு. ஆனா இப்ப என்ன செய்ய முடியும், ஸ்ட்ரென்த் கிடைச்சதுனால சாத்தான் கூட யுத்தம் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியா ஜெயிக்க முடியும், சாத்தான ஜெயிக்க முடியும். சரியா? இப்ப இனிமே இப்படி சோர்ந்து போயிருப்பீங்களா? இல்ல மாட்டான். சரி, சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்,
பிரேயர் பண்ணணும். ரெண்டு காரியம் சாப்பிடணுமே. ஒன்னு என்ன செய்யணும்? ஆவியானவர்னால நல்லா நிரப்பப்படணும். சரியா? நீங்க எல்லாரும் அபிஷேகம் வாங்கிட்டீங்களா? இயேசுபாட தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? கிடைச்சது. வெரி குட். அந்த ஆவியில நம்ம எப்பொழுதும் நிரம்பி இருக்கணும். என்ன ஐசக்? அப்படி இருந்தாதான் நம்ம இயேசுப்பாவுக்காக ஓட முடியும். அப்பதான் இயேசுப்பாவுக்காக நிறைய காரியங்களை நம்ம செய்ய முடியும். சரி, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாமா, அவங்க தீர்க்க தரிசன அபிஷேகத்தை வாங்கியிருக்காங்களா, வாங்கலையா, வேதம் வாசிக்கிறாங்களா இல்லையான்னு கேட்கலாமா? கேட்கலாமா? என்ன குட்டி பிள்ளைங்களா, எலியா தீர்க்க தரிசியோட கதையை கேட்டீங்களா? ரொம்ப சவாலா இருந்துச்சுல. எலியா தீர்க்க தரிசி முதல்ல நல்ல போல்டான ஆளு தான். ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது சோர்ந்து போயிட்டாருல. ஆனா சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துருல. தேவன் கொடுத்த, தேவ தூதர்கள் மூலமாக தேவன் கொடுத்த அந்த அடையவும் தண்ணியவும் சாப்பிட்டுட்டு நல்ல ஸ்ட்ராங்கா மாறிட்டாரு. இயேசுப்பாவுடைய பர்வத வரைக்கும் கண்டினியூஸா நடந்து போனாரு. அதே மாதிரி நீங்களும் நல்ல ஸ்ட்ராங்கா மாறணும். சரியா? இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க கூடாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல வேதத்தை நல்லா வாசிக்கணும். அதுக்கப்புறம் ஏசப்பா கொடுக்கிற அந்த ஜோயல் 228 அபிஷேகம் இருக்கு இல்லையா, அந்த அபிஷேகத்தினால நீங்க நிரம்பி இருக்கணும். சரியா? இவங்க எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்களே, நீங்க எல்லாரும் அந்த அபிஷேகத்தை வாங்கிக்கிட்டீங்களா? சிலர் வாங்கியிருக்கீங்க, சிலர் வாங்கலைன்னு சொல்றீங்க. இப்ப உங்களுக்காக நம்ம குட்டி ஜெபிக்க போறாங்க. அவங்க ஜெபிக்கும் போது நீங்களும் முழங்கால் படிட்டு ஏசப்பா அந்த யோவேல் 2:28 அபிஷேகத்தை எனக்கு தாங்க அப்படின்னு நீங்க கேட்க போறீங்க. ஏசப்பா நீங்க இருக்கிற இடத்துல உங்களை அபிஷேகத்தினால நிரப்ப போறாரு. அதை நம்ம இப்ப பெற்றுக்கொள்ளலாமா? வெரி குட். இப்ப எல்லாரும் எந்திரிச்சு முழங்கால் போடுங்க. நீங்க யாரு ஜெபிக்க போறீங்க அவங்க அபிஷேகம் பெறதுக்கு? பிரீத்தி ஜெபிக்க போறாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் இயேசுப்பா, நல்ல வேலைக்காக உம் நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா இந்த நேரத்துல கூட இயேசுப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எவ்வளவு பிள்ளைகளை இயேசுப்பா சோர்ந்து போயின நிலைமையில காணப்படுறாங்க இயேசுப்பா, அவர்களெல்லாம் ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க சாமி. இயேசுப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களே, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமான விளங்கும் என்று சொன்னீங்களே சுவாமி. அந்த வாக்கின்படி இயேசுப்பா, இயேசுப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய பலன் இறங்குவதாக ராட்சம். அப்பா அந்த எலியா கூட இயேசுப்பா ஆண்டவரே உம்முடைய அப்பத்தையும் இயேசுப்பா ஏஞ்சல் கொண்டு வந்து கொடுக்கும் போது அப்பா அது புசித்த பிறகு ராஜா எவ்வளவு பலன் ஆண்டவரே. அப்பா 40 நாள் இரவும் பகலும் இயேசுப்பா பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு பலனை கொடுத்தீங்களேப்பா. அதே போல இயேசுப்பா இந்த எவ்வளவு பேர் இயேசுப்பா ஆண்டவரே இயேசுப்பா சோர்ந்து போய் இருக்கிறாங்க தகப்பனே, அவர்களுக்கெல்லாம் இயேசுப்பா உம்முடைய பலனை கொடுப்பு உம்முடைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களாம் ஆசீர்வதிங்க இயேசுப்பா ஆண்டவரே. அபிஷேகம் பெறாம எவ்வளவு பேர் சோர்ந்து போயிருக்காங்க, எனக்கு அபிஷேகம் கிடைக்காதே என்று அப்பா எவ்வளவு மன வருத்தத்தோடு இருக்காங்கப்பா. அவர்களுக்கெல்லாம் இயேசுப்பா இந்த நேரத்துல உடைய வல்லமை இறங்குவதாக ராஜா. அப்பா ஜோயல் 2:28 சுவாமி அப்பா உடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊற்றுங்கப்பா இந்த வேலையில உடைய வல்லமின் கரம் இறங்குவதாக தகப்பனே. அப்பா உடைய வல்லமின் கரம் இறங்கி அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும் இயேசுப்பா. எங்களுக்கு இருக்கிற சோர்வையெல்லாம் நீர் எடுத்து போட்டதுக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா நாங்க பலனா இருந்து தகப்பனே அப்பா ஆண்டவரே உடைய வார்த்தைகளை இயேசுப்பா நாங்க தீர்க்கதரிசிகளா இருந்து சொல்ல எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ன குட்டி பிள்ளைங்களா, இந்த ஜெப வேளையில கண்டிப்பா நீங்க அபிஷேகத்தை பெற்றிருப்பீங்க. எங்களுக்கு எழுதுறதுக்கு நீங்க மறக்கவே கூடாது. நீங்க எங்களுக்கு எழுதினீங்கன்னா நாங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, ஏன்னா அவங்களும் நல்ல வல்லமை உள்ள தீர்க்க தரிசிகளா இருக்கணும், சாத்தானே முறியடிக்கணும். சரியா? சரி, இப்ப நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. இப்ப யாருக்கு பாய் சொல்லணும்? நீதான் உன்னை நோக்கி செல்ல ஆயத்தமா, ரத்த சாட்சி நீதான் உயிரை துச்சம் என்ன ஆயத்தமா, தீர்க்கதரிசி நீதான் தீகைத்து பின்னை நோக்காதே, வழியில் தடைகள் உண்டு சோர்ந்து நீயும் போகாதே, யூதராஜ சிங்கம் முந்தன் உன்னை பார்ப்பாரு, வெற்றிகளும் கூட உன்னை தேடி வரும்பாரு, யூதராஜ சிங்கம் முந்தன் உன்னை பார்ப்பாரு, வெற்றிகளும் கூட உன்னை தேடி வரும்பாரு, தடைகளை தாண்டி வா.